ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு உங்களுக்கான ஒரு பிடிச்ச தகவலை பற்றி தான் பார்க்க போகிறேன். அதாவது ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டில் வந்து நான் வந்து என்னோடய பேரை நீக்கியாச்சு, ஆனால் வந்து அதை இன்னொரு கார்டில் சேர்க்கணும். ஆனால் ரேஷன் கார்டில் உறுப்பினரை சேர்க்கும் போது நிராகரிக்கப்படுது நிறையா வட்டி. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நிராகரிக்கப்படாமல் இருக்கேன். நான் வந்து என்னோடய ஆதார் கார்டு வச்சுருக்கேன், ஆனால் வந்து நிராகரிக்கப்படுது நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரேஷன் கார்டு வெப்சைட்டில் போயிட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் அடிச்சுட்டு அதில் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கிளிக் பண்ணிட்டு பண்ணால் உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதில் ஆப்ஷனில் வந்து கீழே ஒரு யாரெல்லாம் யாரை சேர்க்க வர முடியுமோ அவங்க பேரெல்லாம் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தபடியாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் தேர்ந்தெடுக்கவும், அதாவது சான்றிதழ், அதாவது ஆவண வகை, அதாவது ஏதோ ப்ரூஃபை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், இந்த ரெண்டுமே கொடுத்தாலே போதுமானது. உங்கள் உறுப்பினரை சேர்த்துருவாங்க, உங்கள் பேரை அடுத்த ரேஷன் கார்டில் சேர்த்துருவாங்க, ஓகேங்களா? அப்போ அந்த ஆதார் அட்டையை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். ஆதார் அட்டையை கிளிக் பண்ணிட்டு ஆதார் அட்டையை மட்டும் அப்லோடு பண்ணால் போதாது. ஆதார் அட்டையை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டை மட்டும் பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி, ஓகேங்களா? உங்களோட ஆதார் கார்டை மட்டும் பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து என்ன ஒரு பயனுள்ள தகவல் அப்படின்னா, ஆதார் கார்டு மட்டும் போதாது, அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இப்போ எந்த கார்டில் வந்து நீங்கள் வந்து சேர்க்க விரும்புகிறீங்களோ, ஓகேங்களா, இதை ஒரு ரேஷன் கார்டிலேருந்து நீக்கிறீங்க, எந்த கார்டிலேருந்து உங்கள் பேரை நீக்கிறீங்களோ, இதான் அந்த கார்டு, இந்த கார்டிலேருந்து உங்கள் பேரை நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அந்த கார்டையும் நீங்கள் வந்து ஆதார் கார்டுக்கு கீழே அட்டாச் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிராகரிக்கப்படவே படாது. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி எந்த கார்டில் உங்கள் நேம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே, எப்படியும் பழைய கார்டில் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன பையனாக இருந்து இப்போ பிறந்த குழந்தை அப்படின்னா வந்து அவங்களுக்கு தெரியும் இது இந்த வயசு, இது எந்த கார்டிலையுமே இருக்காதுண்டு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள், நீங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு இடத்துல நீக்கிருக்கீங்க, அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எந்த கார்டில் நிற்கிறீங்களோ அந்த கார்டையும் சேர்த்து பிடிஎஃபாக அட்டாச் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிராகரிக்கப்படாது. கண்டிப்பாக வந்து ரேஷன் கார்டில் உங்கள் பேர் சேர்ந்துடும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஒரு பிடிஎஃபாக இணைச்சிருங்க. தேங்க்யூ.